ஆட்டோக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வீல் வச்ச மாதிரி ஒரு வண்டி, அதை வச்சுட்டு என்ன அலம்பல் பண்ணி வரா மாதிரி. இதா வந்துட்டான்டா, தினமும் கலர் கலர் வண்டியா கொண்டு வர்றான், ஒரு கலர் கூட வந்து மசிய மாட்டேங்குது. பத்தாவதுக்கு நம்மகிட்ட வர பீலா வர்றான். அந்த எப்பம்ம கொஞ்சம் ஆப் பண்ணிட்டு மேட்ருக்கு. அதை ஏன் கேக்குற ஐயா சாமி, இந்த கார் எடுத்துட்டு வெளியே வர முடியல. அழகான பொண்ணுங்களா ரோட்ல வரிசையா நின்னுட்டு எனக்கு லிப்ட் குடு எனக்கு லிப்ட் குடு ஒரே ரப்சல். ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த காரை எவன்ட்டி கடை வாங்கிட்டு வர்றியா இல்ல களவாண்டு வர்றியா? ஏய் சாமி, இல்லடா, உன்னை பார்த்தா ஓனர் ஃபீலிங்கே வரல, மெண்டல் ஃபீலிங் தான் வருது. கரெக்ட். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சச்சின் ஒருத்தர் இந்த காலேஜ் வந்து சேர்ந்திருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா போட்டிருக்க சட்டெல்லாம் உள்பக்கம் வெளியே இருக்கு, வெளிப்பக்கம் உள்ள இருக்கு. ஒரு நார வண்டி வச்சுக்கிட்டு நார்மலா பேசுறானா நக்கலா பேசுறானான்னு தெரியல. இவ்வளவு ஏன், என் பர்சனாலிட்டி கூட அவனுக்கு கிடையாதுரா? அந்த சாலினி பொண்ணு இவன் பின்னாலேயே தெரியுறா, என்ன விஷயம் பண்ணானோ என்ன நூல் விட்டானே தெரியல. டேய், முடிஞ்சா அவன மாதிரி எவ்வளையாச்சும் பிக்கப் பண்ணிட்டு வா, இல்ல காரோட ஒரு புளிய மரத்தை பிக்கப் பண்ணிட்டு போ. சொல்லிட்டேன்ல, நாளைக்கு என்ன பண்றான் பாரு. நான் பண்ற மேட்டர்ல சச்சின் கிளீன் போல்ட். போல்ட் என்னடா? பவுலிங் போல போறான் போல இருக்கு. ஹலோ, என்ன கிறுக்கி இருக்கு? நீ ஒண்ணு கவலைப்படாதி, தெரிஞ்சுக்க, காலேஜ்ல யாரு லோக்கல் யாரு பக்கா ஜென்டில்மேன் முடியாங்கண்ணா சொல்லண்டா. சாலினி, நீ சச்சின ஹை கிளாஸ் நினைச்சு பழகின, ஆனா அவன் எவ்வளவு லோ கிளாஸ் மாதிரி பிகேவ் பண்ணிருக்கான் பாத்தியா? இதுக்குதான் ஒருத்தனோட மூஞ்சிய வச்சு இட போடக்கூடாதுங்கிறது. முதுக பார்த்து இட போட சொல்றியா? முண்ட கலப்ப. அதேதான் தலைவா. பிக்கப்பா? நினைச்சேன் நடந்துச்சு. சாலினி, மேபி நான் அதை எழுதல, பட் அதுல இருக்கிற விஷயம் மட்டும் 100% உண்மை. சச்சின் லவ் ஷாலினி. What? Yes, சச்சின் லவ் ஷாலினி, தட்ஸ் ட்ரூ.
அதான் மறுக்கல. I'm in love with you, Shardy. ஜோக் பண்றியா? No, I'm serious. எனக்கு மேல ஒரு முறை இல்ல பல முறை லவ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மழையில பார்த்தப்போ லவ் வந்துச்சு. ஐ திங்க் நீ ஒரு மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கூட சின்ன ஃப்ரில் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் ஏன் என்னையே பார்த்துட்டே இருக்கேன்னு காலேஜ்ல வந்து என்கிட்ட கோவப்பட்டப்போ லவ் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் நீ வசீகரா சாங் டான்ஸ் ஆனப்போ நான் ஏதோ பசங்கிட்ட சொல்லிட்டேன்னு நீ வந்து காச்சி மூச்சின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சவனே சாரி சச்சின் சாரி சச்சின் சாரி சச்சின் கியூட்டா சொன்னேன். அப்போ எனக்கு லவ் வந்துச்சு. அப்புறம் நிறுத்து நிறுத்து. கடைசியில நீ கூட ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டியே. என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? எத்தனை நாள் நீ என் கூட பழகிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வருதுதான் லவ். புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி? எது பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு சூட் ஆகாம ஆகாதா, பிரச்சனை வருமா வராதா எல்லாம் பார்த்துட்டு ஆ ஓகே எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு இப்போ நம்ம லவ் பண்ணலாம்ன்றதா? This is love, man. Love la idhellam plan panna mudiyadhu, just happens. Nana, motor bike vaangra, petrol consumption eppadi irukku, resale value irukudha illaya nu paathutu vaangradhukku. Love enakku mela love vandhuchu avladhaan. Adukaga na kanavu konda bayangaramana dream girl nee dhaan appdi na kadhala odamaatta. Ungitte nareya kore irukku, unnudaiya mun kovam irundhaal enakku pidichirukku. I love you. I'm sorry Sachin, nee enna dhaan sonnalum எனக்கு இந்த கண்டவுடன் காதல் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. உடனே வர காதல் உடனே போயிடும். Don't have such ideas. என்னங்க பண்றது? இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்குமெண்ட்டை பார்த்து இப்போ கூட எனக்கு அவன் மேல லவ் வருது. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரம் அவன் லவ் பண்ண போகிறான். அதுக்கு முன்னாடி